குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக துளாராசி நேயர்களுக்கான இந்த 2023 ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை எவ்வாறு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, செய்ய வேண்டிய 5 விஷயங்கள், இந்த ஆய்வு பதிவை இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இது பொருந்தும். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதக அமைப்பு மற்றும் தசபுக்தி அமைப்பை பொறுத்து தான் கோச்சார பலன்கள் வேலை செய்யும். இப்போ நாங்கள் கொடுக்குறதெல்லாம் கோச்சார அடிப்படையில் கொடுக்குறது. நீங்கள் வீடியோஸில் பார்க்குற, யூடியூப்பில் பார்க்குற எல்லாமே கோச்சார அடிப்படையில் வரக்கூடிய பலன்கள். ஸோ அவரவர்களுடைய ஜாதகத்தை, தசாபுக்தியை ஆய்வு செய்து அறிந்து கொண்டு தான் இந்த கோச்சார பலன்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைனாலோ, பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலோ, தயவுசெய்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கான பலன்களையும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி துலாத்துக்கு குரு வந்து விபரீத ராஜயோகத்தை கடந்த 1 வருஷமாக கொடுத்துட்ருக்காரு. இருந்தாலும் துலாராசினியர்களுக்கு பெருசாக பலன் கிடையாது. காரணம், லக்னத்திலே கேது 7 ராகு, அது ஒரு பெரிய தொல்லை. அது மட்டும் இல்லாமல் சனி 4 இடத்துல மகரத்தில் இருந்தார், சரியா? இப்போது கும்பத்துக்கு 5 இடத்துக்கு வந்திருக்காரு. இதுவுமே அவ்வளோ சிறப்பு கிடையாது. அது சொல்லலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. சனியால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது, இவ்வளோதான். ஏன்னா சனி சுபத்துவம் பெற, 5 இடத்துல சனி வந்து அவமானத்தை கொடுப்பார், சரிங்களா? ஆனால் இப்போ உங்களுக்கு அவர் மூலத்திரிகோண வீடாக இருக்கிறதுனால அந்த அவமானன்ற அமைப்புகள்லாம் இருக்காது, பயப்பட வேணாம். இருந்தாலும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. காரணம், சனி பெயர்ச்சிக்கு பிந்தைய, ராகுகேது பெயர்ச்சிக்கு முந்தைய நடுப்பட்ட காலத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி விபரீத ராஜயோக ஸ்தானத்திலிருந்து 7 இடமான களத்திரபாவத்திற்கு குரு வர்றாரு, சரியா? இப்போ இந்த குரு பெயர்ச்சி என்னெல்லாம் செஞ்சால் இதில் நன்மைகள் நம்ம பெற முடியும்? முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, குரு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு யார்? துலாத்துக்கு குரு முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி. ஆனால் ரெண்டுமே உபஜய ஸ்தானங்கள் தான். உபஜய ஸ்தானாதிபதி என்னும்போது கேந்திர ஸ்தானங்களில் அவர் நல்ல வேலை செய்வார். அப்போது 7 இடமான மேஷத்தில் குரு உங்களுக்கு நன்மையை தருவார். இன்னொன்று, இயற்கையாகவே குரு ஒரு சுபகிரகம், சரிங்களா? இயற்கை சுபகிரகம் தன்னுடைய இயற்கை சுபத்துவத்தை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ துளாராசி நேயர்களுக்கு அவர் கொடுக்க தான் செய்வார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, குரு எங்களெல்லாம் பிடிக்காதா அப்படின்னா, அப்படி இல்லை. நீங்களாம் சுக்கரனுடைய வீடு, துலாம் வந்து சுக்கரன் வீடு, சுக்கரனோட ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு. சுக்கரனுக்கு குரு பரம விரோதி, அது ஜோதிட அடிப்படையில். அப்போ சுக்கரனுடைய சொந்த வீட்டுக்கு குரு என்ன பண்ணுவார்? அப்போ நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். இந்த துலாத்துக்கு குருவினுடைய பார்வை ஆக்சுவலி பெருசாக நன்மை கொடுக்கூடாது. ஆனால் குரு சுபகிரகம், பூரண சுபகிரகம், அவர் இயற்கையாக நன்மை செய்கிறத செய்தால் செய்வார். ஸோ தேவையற்ற நோய் குழப்பம், டென்ஷன், மனக்குழப்பம், புருஷ மண்டாட்டி வாழ்க்கையில் பிரச்சனை, மனசுக்குள்ளே பயம், தேவையில்லாத விரக்தி, நிறைய தோல்விகளால் ஏற்பட்ட ஒரு மன உளைச்சல், யார் மேலேயும் நம்பிக்கையில்லாத ஒரு தன்மை, இது எல்லாத்தையுமே குருவின் பார்வை மாற்றும். இப்போ இந்த குரு பெயர்ச்சி, இந்த 5 விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம செய்யணும் முக்கியமாக அப்படின்றத நம்ம துல்லியமாக கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் விஷயம், குரு பெயர்ச்சி ஆனவுடனே நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், உங்களுக்கான 7 இடத்தில் குரு இருக்கார், சூரிய நட்சத்திர சாரத்தில் குரு வரார் இல்லையா, நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும், ஸ்ரீரங்கத்தில் தன்வந்திரி இருப்பார் இல்லையா, தன்வந்திரி பகவான் இருப்பார், அவருக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும். இது முதல்ல என்ன என்ன அர்ச்சனை பண்ணணும், நீங்கள் வந்து துளசி அர்ச்சனை பண்ணலாம், மறிக்கொழுந்து அர்ச்சனை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை, பத்திரங்களை யூஸ் பண்ணி அர்ச்சனைகள் செய்யலாம். 2, அருகம்புல் பசுக்களுக்கு தானமாக கொடுக்கணும். எப்போது? இந்த வருஷம் மொத்தத்துக்கும் சார். அதாவது பசுக்கள்னால் ரெட்ட பசுமாடு அந்த மாதிரி? ஆமாம், ரெட்ட பசுமாடு, சரியா? இல்லைன்னா பசு கன்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது, அது பண்ணலாம். நிறையா இந்த கறவை பசு, கறவை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலட்டு பசுவாக இருக்கும், ஒன்றும் அதனால் பிரயோஜனம் இல்லைன்னு. அந்த மாதிரி பசுமாடுகள் கோசாலைகளில் நிறைய இருக்கும். அந்த மாதிரி கோசாலைகளுக்கு போய் அந்த பசுவால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி இருக்கு இல்லையா, பசு, அந்த பசுவுக்கு கொடுங்க. இல்லை ரோட்டில் ரொம்ப ஏழைகளால் மாடுக்கு தீனி போட முடியாமல் ரோட்டோரமாக இருக்கக்கூடிய புல், இதெல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி பசுக்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். அடிப்பட்டு இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு கொடுக்கலாம், ஏன்னா அதுங்களால் நடந்து போய் புல் சாப்பிட முடியாது. இது 2 முக்கியம். 3 மிக முக்கியமான அமைப்பு,
உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் துலாமாக இருக்கீங்கன்னா துலாமில் நீங்கள் சுவாதியாக இருக்கலாம், சித்திரையாக இருக்கலாம், விசாகமாக இருக்கலாம். சரியா? உங்கள் லக்ன புள்ளி சுவாதி, விசாகம், சித்திரை, மூணில் எதில் வேணால் இருக்கலாம். அதேமாதிரி ராசியாக இருந்தால் உங்களுடைய சந்திரன் சுவாதி விசாகம் அனுஷம், சாரி சுவாதி விசாகம் சித்திரை, இது மூணில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த நட்சத்திரம், இப்போ நீங்கள் சுவாதியில் உங்களுடைய நட்சத்திர புள்ளி இருக்குன்னாக்கா தவறாமல் ரங்கநாதர் பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார்ல, அவருடைய படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அல்லது அலுவலகத்தில் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குற இடத்துல அந்த பாம்பு குடை பிடித்திருக்கக்கூடிய அந்த ரங்கநாதர் படத்தை வழிபாடு பண்ணுங்கள். அது கிடைக்கல, இல்லை அது இல்லை, இல்லை அது ஏதோ சம்திங், அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டாவது கிருஷ்ணர் அந்த பாம்பு மேலே நின்று நடனம் ஆடுவார்ல, காளிங்க நர்த்தன கிருஷ்ணர், அவருடைய படத்தை வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே பண்ணலாம். இதற்கு பிறகு இது வந்து ராகு, அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு, அதுவும் குறிப்பாக வைகாசி விசாகம் அன்னைக்கு பழனி போயிடுவாங்க, அல்லது திருச்செந்தூர் அறுபடை வீடுகள் ஏதோ ஒன்று போயிட்டுவாங்க. அறுபடை வீடுகள் எதுவுமே பக்கத்தில் இல்லையா, அடுத்து துணை வீடுகள் இருக்குது, வயலூர், மயிலம், விராலிமலை, வள்ளியூர், கழுகுமலை, மருதமலை, இந்த மாதிரி சிவன்மலை, செஞ்சேரி மலை, இந்த மாதிரி நிறைய முருகனுக்கு கோயிலாக இல்லை, ஒன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்லையா. ஸோ நீங்கள் போயிட்டு வரலாம் வைகாசி விசாகத்தன்னைக்கு. இது யாருக்கு? விசாக நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு. அன்னைக்கு உபவாசம் முடிஞ்சளவுக்கு அன்றைக்கி சாப்பிடாதீங்க. காலையிலேருந்து சாயந்தரம் இரவு விளக்கு வைக்கிற வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து முருகனை வழிபாடு பண்ணுங்க. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்க சிவ வழிபாடு, அதுலேயும் குறிப்பாக பைரவர் வழிபாடு முக்கியமாக எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா சித்திரையில் வரக்கூடிய சித்திரை மாதம், சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி உதயமாகக்கூடிய மாதம் சித்திரை மாதம். சரியா? அந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமடையக்கூடிய மாதம். சரிங்களா? அதனால் சித்திரைக்கும் சூரியனுக்கும் ரொம்ப விசேஷமான கனெக்ஷன் இருக்குது. அப்படிப்பட்ட சூரியனுடைய அம்சமான சிவபெருமான், பைரவர், ருத்ரன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? இது சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்து நாலாவது முக்கியமான பரிகாரம், வெள்ளி காயின் இருக்குல்ல, வெள்ளி வெள்ளி நாணயம், அது குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நல்ல திதிகள், அதாவது பூரண திதி, ஜெயதிதின்லாம் இருக்குது திதிகளில், நந்தா, பத்ரா, ரிக்த திதி, ஜெயதிதி, பூரண திதி, இந்த மாதிரிகள் இருக்குது. இதில் நல்ல திதிகள் அதாவது திருத்தியை, பஞ்சமி, தசமி, திரையோதசி, இந்த நாலு திதிகளில் ஏதாவது ஒரு திதிகளில் நீங்கள் வெள்ளி பௌர்ணமி கூட வெள்ளி காசு அல்லது வெள்ளி பொருள் ஏதாவது வாங்கலாம், வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம், பூஜை அறையிலையோ அல்லது பீரோலையோ குபேர மூலையிலையோ வச்சு பயன்படுத்தலாம். நீங்கள் காயினாக வாங்கினீங்கன்னா நல்லது, ஓகே. இல்லை பொருளாக வாங்கினீங்கன்னா அந்த பொருளை குபேர மூலை அந்த மாதிரி இடங்களில் வச்சுட்டு அதில் அதை சுற்றி காசு வைங்க, அது ரொம்ப பயன் தரும். ஐந்தாவது பரிகாரம், திருமணமாகாத பெண்கள் சரிங்களா, அல்லது இளம் பெண்கள், சின்ன வயசு 20, 19, 21 இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்க, இவர்களுக்கு பிடித்த ஆடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வாங்கித்தரலாம். சொந்தக்காரங்களாக இல்லாமல் யாராவது ஏழையாக இருக்கவங்க, உண்மையிலே ஒரு நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஆனால் நல்லா உழைக்கிறாங்க, நல்ல உழைப்பாளி அந்த பொண்ணு அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி, நல்லா உழைச்சம்மா இந்த மாதம் சம்பளத்தோடு சேர்த்து இதையும் வச்சுக்கோ அப்படி ஒரு ட்ரெஸ், அவங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லைங்களா வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். இளம் பெண்களுக்கு உதவி, ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாது, பட் ட்ரெஸ்ஸுனால் பெரும்பாலும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சுக்கரன் காரகம், துணிகள், ஆடைகள், அதனால் நீங்கள் பண்ணலாம். சரியா? சரி, இந்த ஐந்து விஷயங்களையும் துலா லக்ன ராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டும். இதை தவிர துலா ராசி லக்னக்காரங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாவது பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க செப்டம்பருக்கு உள்ள. சரியா? ரொம்ப நல்லது. கேது உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை சார், பிள்ளையார்பட்டிலாம் போக முடியல சார், வீட்டு பக்கத்தில் ஏதோ நல்ல விநாயகர் கோயில்கள் இருந்தால் அங்கே கூட வழிபாடு பண்ணுவோம். சரிங்களா? சரி, பட் பிள்ளையார்பட்டி போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கீங்கன்னா, நடந்துட்டு இருக்குன்னா, தயங்காமல் கமெண்ட்டில் ஒரு வார்த்தை பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கமெண்ட்டில் போட்டால் தான் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கமெண்ட்ஸில் நீங்கள் போடுற கேள்விகளுக்கு உடனடியாக நாங்கள் பதில் கொடுக்குறோம். நடந்துட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நடந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் அதையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நேயர்களே.
உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணி, துலா லக்னம் ராசியை சேர்ந்தவங்களாக இருக்கா இப்போ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்க பயன்பெற உதவுங்க. ஜனன ஜாதகம் துல்லியமாக முறையில் கணித்து கொள்வது மிகச்சிறந்தது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கணித்து துல்லியமான முறையில் பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கணித்து பலன்களை தருகிறோம். பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு ஜாதகம் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள், கீழே இருக்கும் sakthipeedam.com www. அந்த லிங்கில் போய் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்டு ரிப்போர்ட் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் அது கிடைக்கும். ஸோ பயன்படுத்திக்கங்க, சரியா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமகோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.